கல்வி நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாணவர்களுக்கு வணக்கம். வணிகக் கல்வி, வணிக பின்னணியும் வணிகச் சூழலும் பகுதி இரண்டினூடாக மீண்டும் இணைந்திருக்கின்றோம். பகுதி வணிகக்கல்வியின் வணிக அறிமுகம், அதாவது வணிகத்தின் பின்னணியும் வணிகச் சூழலும் பகுதியின் முதலாவது பகுதியை நாம் முதலில் பார்த்திருந்தோம். முதல் பகுதியை அதன் தொடர்ச்சியாக நாங்கள் இப்பொழுது வணிகத்தின் அறிமுகத்தின் மிகுதியை பார்க்க உள்ளோம். இப்பொழுது நாங்கள் இந்த உற்பத்தி காரணிகள் பார்க்க உள்ளோம். இந்த உற்பத்தி செய்முறையின் போது உள்ளீடு, உற்பத்தி செய்முறை, வெளியீடு பார்த்தினாங்க. உள்ளீடு, உற்பத்தி செய்முறை, வெளியீடு பார்த்தினாங்க. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது உற்பத்தி காரணிகள். உற்பத்தி செய்முறையின் போது உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படும் அனைத்தும் உற்பத்தி காரணிகளாகும். உற்பத்தி செய்முறையின் போது உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படும் அனைத்தும் உற்பத்தி காரணிகள் எனப்படும். அந்த உற்பத்தி காரணிகளாக நாங்கள் பார்ப்பவை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம் என்பனவாகும். இங்கே நாங்கள் உற்பத்தி காரணியாக பார்க்கவுள்ளவை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம். இந்த ஏழு உற்பத்தி காரணிகளாக காணப்படும். இதில் முதலாவது நான்கும் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த நான்கையும் நாங்கள் மரபு ரீதியான அல்லது பொருளியல் அறிஞர்களால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகள் என அழைக்கின்றோம். இதற்கு மேலதிகமாக அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம் என்பவற்றை வணிகத்தால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது நவீன உற்பத்தி காரணிகள் என பார்க்கின்றோம். இது ஏற்கனவே இரண்டு தடவைகள் இந்த கேள்விகள் வந்துள்ளன. ஒரு தடவை நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி என்பவற்றுக்கு மேலதிகமாக வணிகத்தால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகளை கூறி விளக்க வேண்டுகின்றார்கள். இன்னொரு முறை வணிகத்தால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகளான நிலம், உற்பத்தி காரணிகளை குறிப்பிட்டு விளக்க வேண்டியிருந்தார். ரெண்டு தடவைகள் இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. வணிகத்தால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகள் என்ற அறிவு, தகவல், நேரம், இந்த மூன்றும் இரண்டு தடவைகள் கேள்விகளாக கேட்கப்பட்டுள்ளன. நாங்கள் பார்த்தது உற்பத்தி காரணிகள். உற்பத்தி செய்முறையின் போது உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படும் அனைத்தும் உற்பத்தி காரணிகளாகும். அவையாவன நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த நான்கும் மரபு ரீதியான உற்பத்தி காரணிகள். அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம் என்பதுதான் வணிகத்தால் இனங்காணப்பட்ட உற்பத்தி காரணிகள். இவை ஒவ்வொன்றும் ஏன் உற்பத்தி காரணிகள் என பார்க்கப் போகின்றோம். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஏன் உற்பத்தி காரணிகள் என பார்க்கப் போகின்றோம். அதில் முதலாவது பார்த்தீர்களானால் நிலம். இப்போ நிலம் என்று சொல்வது இயற்கையின் கொடை காரணமாக கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் நிலம் எனப்படும். அதாவது நாங்கள் இயற்கையாக கிடைக்கிற கட்டடம், அமைந்துள்ள இடம், காற்று, வெப்பம் போன்றவற்றை குறிக்கும். அதே போல உழைப்பு என்பது மனிதனால் உடல் உள ரீதியாக வழங்கப்படுகின்ற பங்களிப்பு உழைப்பாகும். மனிதனால் உடல் உள ரீதியாக வழங்கப்பட்ட பங்களிப்பு உழைப்பு. உடலாகவும் வழங்கப்படலாம், உள ரீதியாகவும் வழங்கப்படலாம். நிலம் என்று சொல்வது இயற்கையின் கொடையால் கிடைக்கப்பெற்றவை. இயற்கையால் எங்களுக்கு கிடைச்ச இல்லாமல் நிலம். நாங்கள் நிலம் என்று கேட்கும் பொழுது கட்டடம், அமைந்துள்ள இடம், காற்று, சூரிய வெப்பம், வெளிச்சம் போன்றவற்றை குறிப்பிட முடியும். அதே போல உழைப்பு என்று சொல்வது மனிதனால் உடல் உள ரீதியாக வழங்கப்படுகின்ற பங்களிப்பு. அதாவது வணிக செயற்பாட்டுக்கு மனிதன் உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ வழங்குகின்ற பங்களிப்பை நாங்கள் உழைப்பு என்று பார்க்க போகிறோம். உடல் ரீதியாக உழைக்கிறவர் நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு தெரியும், கட்டட வேலை செய்பவர், தச்சு வேலை செய்பவர் போன்றவரை குறிக்கலாம். உள ரீதியாக வேலை செய்பவர்கள் வைத்தியர்கள், வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள், ஆசிரியர்கள் போன்றவரை குறிப்பிட முடியும். அதே போல நிலம், உழைப்பும் நாங்கள் பார்த்தோம். அடுத்த மூலதனம் மூன்றாக பார்க்க போகிறது மூலதனம். இப்போ மூலதனம் என்று சொல்கிறது நாங்கள் பார்த்தோம் என்றால் மூலதனம் சொல்லி பார்க்கமெண்டா உற்பத்தி நடவடிக்கைகள் என்பது உற்பத்திக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளும் உற்பத்திக்கு இன்றியமையாத அனைத்தும் மூலதனமாகும். உற்பத்திக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளும் உற்பத்திக்கு இன்றியமையாத அனைத்தும் மூலதனமாகும். கட்டடம், வாகனம், இயந்திரம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அதே போல முயற்சி நிலம், உழைப்பு, மூலதனமாகிய உற்பத்தி காலில் ஒன்றிணைக்கும் செயற்பாடு முயற்சி. இது நிறுவனத்தினுடைய உரிமையாளரை குறிக்கும். நான் பார்க்கறது மூலதனமும் முயற்சி. முதல் பார்த்த நிலம், உழைப்பு, ரெண்டாவது மூலதனமும் முயற்சின்னு பார்க்கிறேன். மூலதனம்னு சொல்வது என்னவாம், உற்பத்திக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டவைகளும் உற்பத்திக்கு இன்றியமையாத கட்டடம், வாகனம், தளவாடம், இயந்திரம், காசு போன்றவற்றை உற்பத்திக்காரன மூலமாக மூலதனமாக பார்க்கின்றோம். அதே போல முயற்சி என்பது நிறுவனத்தில் வளங்களை ஈடுபடுத்திய உரிமையாளர், அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, மூலதனம் ஆகிய உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைக்கும் செயற்பாடில் ஈடுபடுவர முயற்சியாளர், முயற்சி என்று சொல்கிறோம். இந்த முயற்சி என்ற செயற்பாடில் ஈடுபடும் நபரைத்தான் நாங்கள் முயற்சியாளர் என்று சொல்கிறோம். இந்த நான்கும் தான் மரபு ரீதியான உற்பத்தி காரணிகள். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. இந்த நாலு உற்பத்தி காரணிகளுக்கும் வெகுமதிகள் உள்ளன. நிலத்துக்கு வாடகை, உழைப்புக்கு கூலி, மூலத்துக்கு வட்டி, முயற்சிக்கு லாபம் அல்லது நட்டம் என்பன உற்பத்தி காரணிகளாக பார்க்கப்படும். நிலத்துக்கு வாடகை அல்லது குத்தகை, உழைப்புக்கு கூலி அல்லது சம்பளம், மூலத்துக்கு வட்டி, முயற்சிக்கு லாபம் அல்லது நட்டம் என்பன உற்பத்தி காரணியாக கருதப்படும் என்று பார்த்துக்கணும். இந்த நாளும் மரபு ரீதியான உற்பத்தி காரணிகள். மேலதிகமான மூன்று உற்பத்தி காரணிகள் இருக்கின்றன வணிகத்தால் இனங்காணப்பட்டவை. அவைதான் சொல்லப்பட்டிருக்கு அறிவு, தகவல்,
நேரம் அல்லது காலம் என்பதை பார்த்தீர்களானால் அறிவு. இப்போ வணிக செயற்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்ற வணிக செயற்பாடுகளின் போது பயன்படுத்தப்படுகின்ற திறன்களைத்தான் நாங்கள் அறிவுன்னு சொல்லப்படுவோம். நாங்கள் புதிய வெளியீடு தொடர்பான திறன்கள், ஆக்க உரிமை, பதிப்புரிமை, முகாமையாளர் அறிவு, வடிவமைப்பு தொடர்பான நுட்பங்களை குறிக்கும். அதே போல் தகவல் என்பது நாங்கள் பெற்றுக்கொள்கிற நிறுவனத்தின் செயற்பாட்டுக்கு பெற்றுக்கொள்ளப்படுகின்ற காரணிகள் அனைத்தையும் நாங்கள் தகவல்கள் என்று சொல்கிறோம். இந்த தகவல்களாக நாங்கள் பார்ப்பவை என்று பார்த்தோம்னு சொன்னால், ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி பொருள் தொடர்பான அல்லது உற்பத்தி தொடர்பான நுட்பங்களை நாங்கள் தகவல் என்று சொல்கிறோம், தகவல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் நேரம் அல்லது காலம், நேரம் அல்லது காலம், உங்களுக்கு தெரியும் ஊழியர்கள் உற்பத்தியின் போது பயன்படுத்தப்பட்ட ஊழிய மனத்தியாளங்கள், ஊழியர்களாக இருக்கலாம், அதை ஊழியர் பயன்படுத்திய ஊழிய மனத்தியாளங்கள், வேலை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மேலதிக நேரம் கொடுப்பனாக இருக்கலாம், அல்லது மேலதிக நேரமாக இருக்கலாம், இயந்திரங்கள் இயக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட காலமாக இருக்கலாம், அல்லது சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட காலமாக இருக்கலாம். இந்த காலங்கள் எல்லாமே நிறுவனத்தின் நேரம் என்றதுக்கு வரப்போகுது. அப்போ உற்பத்தி காரணங்களாக பார்த்தனாங்க, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, நான்கும் மரபு ரீதியான வேண்டும். அறிவு, தகவல், நேரம் அல்லது காலம், நவீன உற்பத்திக்கான என்று பார்த்தினாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, இந்த உற்பத்திக்கான நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, இதை ஒரு பந்தியை தந்து போட்டு கேட்பார். ஒரு நிறுவனத்தின் ஏதாவது ஒரு பந்தியமாக ஒரு விஷயத்தை தந்து போட்டு அதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தச்சொல்லி கேட்பார். ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்றின் 5 ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு உற்பத்தி நடைபெற்றது, அங்கு உற்பத்திக்காக புதிய இயந்திரம் ஒன்று கொள்ளம் செய்யப்பட்டது, இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பேரையும் சொல்லப்பட்டிருக்கும். சொல்லியிருந்தால் இந்த உற்பத்தி காரணிகள் 4 குறிப்பிட்டு உதாரணம் தருக வேண்டாம். நிலம், தொழிற்சாலை அமைந்துள்ள இடம், உழைப்பு, 5 ஊழியர்கள் நியமிக்கப்பட்ட 5 ஊழியர்கள், மூலதனம், உற்பத்திக்காக கொள்ளம் செய்யப்பட்ட இயந்திரம் அல்லது கட்டடம், முயற்சி, நிறுவனத்தின் உரிமையாளர் சொல்லிவிட்டு அவர் பெயரை குறிப்பிட்டால் சரி. அப்போ நிறுவனத்துக்கு தரப்பட்ட தகவலை வச்சுக்கொண்டு நாங்கள் விடையளிக்க வேண்டும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், நேரம், காலம் என்பவற்றுக்கு தரப்பட்ட தகவல் அடிப்படையாக கொண்டு நாங்கள் விடையளிக்க பழக வேண்டும். அது முக்கியமானது. ஒவ்வொரு உற்பத்திக்காரனைக்கும் உதாரணங்களை பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வணிகத்தின் தொழிற்பாடுகள். நாங்கள் பார்த்தாங்க உள்ளீடு, உற்பத்தி செய்முறை, வெளியீடு பார்த்தாங்க. உள்ளீடு, உற்பத்தி செய்முறை, வெளியீடு, உள்ளீடாக பயன்படுத்தப்பட்டது தான் உற்பத்தி காரணிகள். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், நேரம், காலம். இப்போ பார்க்க போகிறது வணிகத்தின் தொழிற்பாடுகள். இந்த வணிகத்தின் தொழிற்பாடுகள் 7 இருக்குது. இந்த 7 தொழிற்பாடுகள் தான் இங்கே தரப்பட்டுள்ளன. பாருங்க, நிர்வாகம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல், நிதி நடவடிக்கை, மனித வழக்கர்மங்கள், ஆராய்ச்சி அபிவிருத்தி, தகவல் முகாமைத்துவம், இவையெல்லாம் வணிகத்தினுடைய தொழிற்பாடுகளாக காணப்படும். நிர்வாகம், உற்பத்தி, சந்தைப்படுத்தல், மனித வழக்கர்மங்கள், ஆராய்ச்சி அபிவிருத்தி, தகவல் முகாமைத்துவம் என்பன வணிகத்தின் தொழிற்பாடுகளாக காணப்படும். இது ஒவ்வொன்றும் தொழிற்பாடுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். ஒவ்வொரு வேலையிலையும் என்னென்ன இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். நிர்வாகத்தில் என்பது ஏடுகளை தயாரிப்பது, அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதாக காணப்படும். அதே போல் உற்பத்தி என்பதை பார்த்துக்கொண்டீங்களா, உள்ளீடுகளை வெளியிலாக மாற்றுகின்ற மூல வளங்களுக்கு பெறுவதை சேர்க்கின்ற செயற்பாடு. சந்தைப்படுத்தல் பொருட்களை சந்தைக்கு வழங்குகின்ற நடவடிக்கையை குறிக்கும். நிதி நடவடிக்கை நிறுவனத்துக்கு தேவையான நிதியை பெற்றுக்கொள்வது, அந்த நிதிக்கான செலவுகளை ஆய்வு செய்வது, செலவுகளை குறைப்பது போன்றவற்றை குறிக்கும். அதேபோல் பார்த்தோம்னா மனிதவளம் என்பது ஊழியர்களை நியமிப்பது, அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அவர்களுக்கான வேலைகளை பகிர்ந்தளிப்பது. அதேபோல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய தரத்தை வெளியீட்டு அதிகரிப்பதற்கு, தரத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது. தகவல் முகாமைத்துவம் நிறுவனத்துக்கு தேவையான தகவலை சேகரித்து வைப்பதும், எதிர்காலத்துக்கான தகவல்களை ஒழுங்குபடுத்துவதுமாக காணப்படப்படும். இது ஒவ்வொன்றும் உற்பத்தி, நிதி, சந்தைப்படுத்தல், மனிதவளம், ஆராய்ச்சி அபிவிருத்தி, நிர்வாகம், தகவல் முகாமைத்து ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தொழிற்பாடுகள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. நிதி ஈட்டம் என்று சொல்கிறது, நிதி கர்மம்ன்றது, நிதியீட்டல் அவற்றை ஈடுபடுத்தல் என்பவற்றின் தொடர்புடைய கர்மங்கள் நிதி எனப்படும். உதாரணமாக தேவையான நிதியை பெற்றுக்கொள்ளல், சொத்துக்களை கொள்ளம் செய்தல், செலவுகளை மேற்கொள்ளல். அதே போல் மனிதவள கர்மம் எடுத்துக்கொண்டீங்களா, ஈர்ப்பு ஈர்ப்பு செய்தல் அல்லது தெரிவு செய்தல், இணைத்தல், பயிற்சி அளித்தல், ஊழியர் நலநோன்புகளை பேணுதல் என்பவற்றை குறிக்கும். இங்கே உதாரணத்தை சொல்லப்பட்டிருக்குது, ஊழியர்களை இணைத்துக் கொள்வதும், பயிற்சி அளிப்பதும், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதும். இது ரெண்டும் பார்த்தீர்களானால் நிதியீட்ட கர்மமும் மனிதவள கர்மமும். நிதியீட்டத்தின் தொழிற்பாடு ரெண்டு கர்மத்தை ஞாபகம் வைக்கும். நிதியீட்டத்தின் ரெண்டு நேரம் நிதியை பெற்றுக்கொள்வது, நிதியை செலவுகளை மேற்கொள்வது, சொத்துக்களை கொள்ளம் செய்வது. அதே போல் மனித வழக்கர்மம் எடுத்துக்கொண்டீங்கண்டா, மனித வளத்தின் வேலை ஊழியர்களை இணைத்துக் கொள்வது, ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பது, பதவி உயர்வுகளை வழங்குவதாக காணப்படும். இது ரெண்டும் இந்த கர்மங்களாக காணப்படும். அடுத்த பார்த்தீர்களானால் ஆராய்ச்சி அபிவிருத்தி. ஆராய்ச்சி அபிவிருத்தி என்று சொல்வது நிறுவனத்தின் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அதாவது பாருங்கோ, நிறுவனத்துக்கு தேவையான வெளியீட்டின் தரத்தை அதிகரிப்பதற்கு புதிய வெளியீடுகளை கண்டுபிடிப்பது, புதிய வெளியீடுகளை கண்டுபிடிப்பது. அதே போல் தகவல் முகாமைத்துவம் நிறுவனத்தின் செயற்பாடு தொடர்பான விடயங்களை சேகரிப்பதாக, தகவலை சேகரித்து வைத்துக்கொள்வது, சேகரித்து வைத்துக்கொள்வதாக காணப்படும். நாங்கள் இங்கே பார்க்குறோம் நிறுவனத்தினுடைய தகவல் முறையை பேணுவதும், தகவல்களை இச்சைப்படுத்துவதும், தகவலை ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொள்வதும் இந்த தொழிற்பாடாக காணப்படும்.
அடுத்தது நிர்வாகம். நிர்வாகம் என்பது நிறுவனத்துக்கின்ற எழுத்தாவணங்கள், அதாவது டாக்குமெண்ட், எங்களுக்கு தேவையான நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு தேவையான தகவல்களை திரட்டி வைத்துக் கொள்வதும் அது சம்பந்தமான கருமங்களை ஒழுங்குபடுத்துவதுமாக காணப்படும் நிர்வாகிகளின் வேலைகள். தங்கள் உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். உதாரணங்கள்: எழுத்தாவணங்களை பேணுவதும் தொடர்பாளர் கருமங்களை மேற்கொள்வதுமாக காணப்படுவது நிர்வாகம். வணிகத்தின் தொழிற்பாடுகள் ஏழு பார்த்து நாங்கள், ஏழு தொழிற்பாடுகளை: உற்பத்தி, சந்தைப்படுத்தல், நிதி, மனிதவளம், ஆராய்ச்சி அபிவிருத்தி, நிர்வாகம், தகவல் முகாமைத்துவம் போன்றவற்றை குறிக்கும். உற்பத்தி என்று சொல்வது வளங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக பார்த்துக்கிறோம். வளங்களை பொருட்கள் அல்லது சேவைகளாக மாற்றும் செயற்பாடு உற்பத்தி என அழைக்கப்படும். வளங்கள பெருமதி கூட்டுகின்ற செயற்பாடு உற்பத்தி என அழைக்கப்படும். வளங்களுக்கு பெருமதி கூட்டுகின்ற செயற்பாடே உற்பத்தியாக காணப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்தைப்படுத்தல், வாடிக்கையாளர் சேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்காக வளங்களை சந்தைப்படுத்துகின்ற செயற்பாட்டை குறிக்கும். சந்தைப்படுத்தும் போது நாங்கள் நுகர்வோன்ற விருப்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும், விலையை தீர்மானிக்க வேண்டும், உற்பத்தி நடவடிக்கைகளின் போது விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சந்தைப்படுத்தல் தொழிற்பாடாக காணப்பட போன்றன. அடுத்து நாங்கள் பார்ப்பது வணிகத்தில் அக்கறை கொள்ளும் தரப்பினர். வணிகத்தின் மீது அக்கறை கொள்ளும் தரப்பினரை பார்க்கப்படும். ஒரு நிறுவனம் ஒன்று சிறந்த முறை இருக்க வேண்டும் என எவரெல்லாம் அக்கறை கொள்கின்றார்களோ அவர்களே வணிகத்தில் அக்கறை கொள்ளும் தரப்பினர். உங்களுடைய நிறுவனத்தின் உங்கள் மீது அக்கறை கொள்வர்கள் நாங்கள் பார்க்குறோம். மாணவர்கள், மாணவர்கள் மீது அக்கறை கொள்கின்றவர்கள் யாரோ, உரிமை அதிப வீட்டில் பார்த்தோம்டா அம்மா அப்பா சகோதரங்கள், பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர்கள், அதில் பார்த்தோம்டா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அக்கறை கொள்வர்களாக காணப்படுவார்கள் மாணவர்கள் மீது. இங்கே கேட்ட கேள்வி, வணிகத்தின் மீது அக்கறை கொள்கின்றவர்கள் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வணிகத்தில் அக்கறை கொள்பவர்கள் உள்ளகத் தரப்பினராகவும் இருக்கலாம், வெளியகத் தரப்பினராகவும் இருக்கலாம். உள்ளுக்கிருந்தும் அக்கறை கொள்ளலாம், வெளியிருந்தும் அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக காணப்படும். இந்த கேள்வி கேட்பார்கள், வணிகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய உள்ளகத் தரப்பினர் இருவரை குறிப்பிடுவோம், வெளியகத் தரப்பினர் இவரை குறிப்பிட்டு கேள்வி கேட்கலாம். இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறது இந்த வணிகத்தில் அக்கறை கொள்ளக்கூடியவர்களை பார்க்குறோம். ஒன்று உரிமையாளர், ரெண்டாவது முகாமையாளர், மூன்றாவது ஊழியர்கள், நாலாவது கடன் கொடுத்தோர், ஐந்தாவது வாடிக்கையாளர்கள், ஆறாவது வழங்குனர்கள், பல்வேறு முதலீட்டாளர்கள், அரசு, பொதுமக்கள், ஏனைய பிரிவினர். இவர்கள் வணிகத்தில் அக்கறை கொள்ளும் தரப்பினர்கள். உரிமையாளர்கள், முகாமையாளர், ஊழியர்கள், கடன் கொடுத்தோர், வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், பல்வேறு முதலீட்டாளர்கள், அரசு, பொதுமக்கள், ஏனைய பிரிவினர், இவர்கள் எல்லாரும் வணிகத்தில் அக்கறை கொள்கின்றவர்களாக காணப்படுவார்கள். இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அக்கறை கொள்வார்கள். அது ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்த்து வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், உரிமையாளர் எப்பொழுதும் தன்னுடைய மூலதனத்துக்கு பாதுகாப்பு வேணும், லாபத்தை உழைத்துக் கொள்ள வேண்டும். முகாமையாளர்கள் அதே போல லாபத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய முகாமைத்துவ கிரமங்கள் வெற்றியா தோல்வியா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் சம்பளம், தொழில் பாதுகாப்பு, ஏனைய சலுகைகள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக அக்கறை கொள்ள போகிறார்கள். இவர் ஒவ்வொருவரும் அக்கறை கொள்வதற்கான காரணங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவரும் ஏன் அக்கறை கொள்வார் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாருங்க, முதலாவது அக்கறை கொள்ளும் தரப்பில் அக்கறை கொள்ள காரணம், முதலாவது உரிமையாளர். உரிமையாளர் முதலீட்டுக்கு போதுமான லாபம் கிடைக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வது, வணிகத்தின் விருத்தி தொடர்பில் அறிந்து கொள்வதற்கும், சந்தை பங்கை அதிகரித்துக் கொள்வதற்கும் என்னவா, முதலாவது முதலீட்டு தான் ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு போதிய லாபம் கிடைத்திருக்காண்டு பார்க்கறதுக்கு, ஈடுபடுத்திய மூலதனத்துக்கு போதிய லாபம் கிடைத்திருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தோம்டா, வணிகத்தின் விருத்தி தொடர்பாக அறிந்த இப்போ நிறுவனம் எந்த நிலையில் இருக்குது, வளர்ச்சி அடைகின்றதா அல்லது வளர்ச்சி அடையவில்லையா என்றதை பார்க்குறது. மூன்றாவது சந்தை பங்கு, சந்தை பங்குன்றது சந்தையில் எவ்வளோ பகுதியை நாங்கள் கைப்பற்றியிருக்கின்றதை அறிந்து கொள்வது. இது உரிமையாளர் அக்கறை கொள்ள காரணமாக காணப்படும். நிறுவனத்தில் உரிமையாளர் அக்கறை கொள்வதற்கான காரணங்களாக பார்த்து நாங்கள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது முகாமையாளர். முகாமையாளர் எடுத்துக்கொண்டீங்களா, முகாமையாளர் நிறுவனத்தில் அக்கறை கொள்ள காரணம் எடுத்துக்கொள்வீர்களா இருந்தால், முதலாளர் அக்கறை உள்ள காரணம் ஒன்று, வணிகத்தின் லாபத்தை உச்சப்படுத்துவதற்கு, வணிகத்தின் லாபத்தை உச்சப்படுத்துவது, வணிகத்தின் விருத்தி தொழில் அறிந்து கொள்வதற்கு, முகாமைத்துவ தீர்மானங்கள் வெற்றி தோல்வியை அறிந்து கொள்வது, வணிகத்தின் லாபத்தை உச்சப்படுத்துவது, வணிகத்தின் விருத்தியை அறிந்து கொள்வது, முகாமைத்துவ தீர்மானங்களின் வெற்றி தோல்வியை அறிந்து கொள்வது. அதேபோல் ஊழியர்கள் உயர்ந்த சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஊக்குவிப்பு கொடுப்புகள் கிடைக்குமா என்பதை அறிந்து கொள்வது, தொழில் பதவி உயர்வை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லப்பட்டது. முகாமையாளர்களும் ஊழியர்களும் ஒரு நிறுவனத்தில் முகாமையாளர்கள் ஏன் அக்கறை கொள்கிறார்களாம், வணிகத்துக்கு லாபத்தை உச்சப்படுத்துறது முகாமையாளர்கள் நோக்கம், தன்னுடைய முகாமைத்துவ தீர்மானம் வெற்றியா தோல்வியா என்று அறிந்து கொள்வது, நிறுவனத்தின் விருத்தியை பற்றி அறிந்து கொள்வது முகாமையாளர்கள் நோக்கமாக இருக்கும். அதே போல் ஊழியர்கள், ஊழியர்கள் அங்கே வேலை செய்கின்றவர்கள், நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியர்கள், ஊழியர்களுக்கு எப்பொழுதும் சம்பளம், உயர்வான சம்பளத்தை பெற்றுக்கொள்வது அவருடைய நோக்கமாக இருக்கும். ஊக்குவிப்பு கொடுப்பவர்கள் கிடைக்குதா இல்லையா என்று அறிஞ்சு கொள்வது, அதாவது தங்களுக்கு ஏதாவது மேலதிக சலுகைகள் கிடைக்குமா இல்லையாண்டு பார்த்துக்கொள்வது, தொழில் பதவியர் கிடைக்குமாண்டு பார்க்கறது, அது தொழில் பாதுகாப்பு, தொழில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது இந்த முகாமையாளருடைய நோக்கமாக, ஊழியர்களுடைய நோக்கமாக காணப்படும். இது ஊழியர்கள் அக்கறை உள்ள காரணம், பார்த்தா முகாமையாளர்கள் அக்கறை உள்ள காரணம், இது ஊழியர்கள் அக்கறை உள்ள காரணம். முதலாவது உரிமையாளர், ரெண்டாவது முகாமையாளர், மூன்றாவது ஊழியர்களை பார்த்தினாங்க, ஊழியர்களை பார்த்தினாங்க. அடுத்து பார்த்தீங்களாண்டா பல்வேறு முதலீட்டாளர்கள், முதலீட்டாளர்ன்றது நிறுவனத்தில் மூலதனத்தை
போனது ஈடுபடுத்தியவர் அல்லது நிறுவனத்துக்கு கடன் வழங்குகிற நபர்களை நாங்கள் முதலீட்டாளர்னு சொல்ல போகிறோம். இந்த முதலீட்டாளர் அக்கறை கொள்ள காரணம் உண்டு வளங்களை எதிர்காலத்தில் அவணிகத்தில் முதலீடு செய்வதற்கும் ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கும், வளங்களை எதிர்காலத்தில் வணிகத்தில் முதலீடு செய்வதற்கும் ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கும், அரசு வரி அறவிட்டுக் கொள்வதற்கும் வரி சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும், பொருளாதார அபிவிருத்தி துறையில் அளவிடுவதற்கும், அதாவது அக்கறை கொள்ள காரணம் பாருங்க பல்வேறு முதலீட்டாளர்கள் முதலீட்டாளியின் அக்கறை கொள்வாரா வளங்களை அந்த நிறுவனத்தில் உள்ள வளங்களை நிறுவனத்தில் ஈடுபடுத்தி தான் லாபத்தை உழைச்சிக் கொள்றதுக்கு அல்ல எதிர்காலத்தில் லாபம் பெற்றுக்கொள்வது, ரெண்டாவது அந்த நிறுவனத்தின் மூலம் ஏனைய சலுகைகளை பெற்றுக்கொள்வது முதலீட்டாளரின் நோக்கமாக காணப்படும். அதே போல அரசு அரசாங்கத்துக்கு வரி வருமானமும் வரி சலுகைகளும் பெற்றுக் கொடுப்பல், அரசாங்கம் வரி வருமானத்தை பெற்றுக்கொள்வது நிறுவனத்தின் மீது அக்கறை கொள்கின்றது. அதேபோல வேலைவாய்ப்புகள் நாட்டில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால் இந்த வணிகங்கள் தேவை என்று அரசாங்கம் அக்கறை கொள்கிறது. அடுத்த பொருளாதாரத்தினுடைய நன்மைகள் பொருளாதார அபிவிருத்தி எங்கள் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி எந்த நிலையில் உள்ளது என்பதை அளவிட்டுக் கொள்வதற்கும் இவர் இந்த வணிகத்தின் மீது அக்கறை கொள்ள காரணமாக காணப்படும். இது நாங்கள் பார்த்தது அரசு அவங்க சுருக்கமாக ஞாபகத்துக் கொள்ளாமல் அரசாங்கம் வரி வருமானத்தை பெற்றுக்கொள்வது வேலைவாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்வது. அடுத்து பார்ப்போமானால் பொதுமக்கள் பொதுமக்கள் வணிகத்தில் அக்கறை கொள்ள காரணம் பாருங்க ஒன்று சூழல் பாதுகாப்பு தொடர்பில் தேடி பார்ப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும், சூழல் பாதுகாப்பு தொடர்பில் தேடி பார்ப்பதற்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும், கடன் கொடுத்தோர் வழங்கப்பட்ட கடனை மீளப் பெற்றுக்கொள்வதற்கும், கடன் பணத்தின் பாதுகாப்பை அறிந்து கொள்வதற்கும், பிணைப்பத்திரங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும். இது பொதுமக்கள் அக்கறைகளுக்கு காரணம். ஒன்று சூழல் பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு தொடர்பில் தேடி பார்ப்பது, அது நிறுவனத்தின் சூழல் நிறுவனத்தினால சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றதா இல்லையா என்பதை தேடி பார்ப்பது, சூழல் பாதுகாப்பு தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் வேலைவாய்ப்புகளை தங்களுக்கு தேவையான தங்கள் பகுதிக்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது மக்கள் அக்கறைகளுக்கு காரணம். அதே போல கடன் கொடுத்தோர் என்ற நிறுவனத்துக்கு காசு வழங்கியவர்கள் கடன் கொடுத்தோர் அக்கறைகளில் காரணம் தங்களுடைய கடன் பணத்துக்கு பாதுகாப்பை அறிந்து கொள்வது, அந்த கடன் பணத்துக்கான பிணை பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பின் அந்த பிணைகளை உறுதிப்படுத்த பிணைக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது, கொடுத்த கடனை மீளப்பெற்றுக் கொள்வது, வழங்கிய கடன்களை மீளப்பெற்றுக் கொள்வது என்பதுதான் கடன் கொடுத்தோர் வணிகத்தில் அக்கறை கொள்வதற்கான காரணமாக காணப்படும். பொதுமக்களும் கடன் கொடுத்தோரும் பார்த்தினாங்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் வாடிக்கையாளர்கள் வந்து பாருங்கோ வாடிக்கையாளர்கள் அக்கறை கொள்ள காரணம் தரமான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு, பொறுப்புகள் உரிய முறையில் நிறைவேற்றப்படுதா என்பதை அறிந்து கொள்வதற்கு, வணிகத்தின் நீண்டகால வாழ்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு, அதேபோல் வழங்குநர்களையும் பார்த்தீர்களானால் தொடர்ச்சியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு, வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தை அறவிட்டுக் கொள்வது. இந்த வணிகத்தில் அக்கறை கொள்கின்ற வாடிக்கையாளர் நாங்கள் தெரியும் ஒரு நிறுவனத்தில் தொடர்ச்சியாக பொருட்கள் சேவைகளை கொள்வது செய்கின்ற நபர்களே வாடிக்கையாளர்களாக காணப்படுவார்கள். இந்த வாடிக்கையாளர் வணிகத்தில் அக்கறை கொள்ள காரணம் என்று பார்த்தோம் என்றால் தரமான பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், வணிகத்தினால் பொறுப்புகள் உரிய முறையில் அதாவது நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றதா, பொறுப்புகளை உரிய முறையில் பேணப்படுகின்றன அறிந்து கொள்வதற்கு, வணிகத்தின் நீண்டகால வாழ்தன்மையினை உறுதிப்படுத்துவதற்காகவும் வாடிக்கையாளர் நிறுவனத்தில் அக்கறை கொள்கின்றார்கள். அதேபோல வழங்குநர்கள் என்பது பொருளை வழங்கியவர்கள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கும் ஏற்கனவே வழங்கப்பட்ட பொருட்களுக்கான பணத்தை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு, வழங்கிய பொருட்களுக்குரிய பணத்தை மீளப்பெற்றுக் கொள்வது இவர்கள் அக்கறை கொள்ள காரணமாக காணப்படும். வணிகத்தில் அக்கறை கொள்ற வாடிக்கையாளர்களையும் வழங்குநர்களையும் பார்த்தினாங்கள். அடுத்தது பார்ப்போமானால் நாங்கள் வணிகத்தில் அக்கறை கொள்ளுகின்ற ஒவ்வொரு தரப்பினரும் வணிகத்தின் மீது அக்கறை கொள்ள காரணம் பார்த்தாங்க. உரிமையாளர் அக்கறை கொள்கிறார், முகாமையாளர் அக்கறை கொள்கிறார், ஊழியர் அக்கறை கொள்கின்றார், வழங்குநர்கள், வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், அதேபோல கடன் கொடுத்தோர், அதேபோல பார்த்தோம்னா அரசு, சமூகம் போன்ற அக்கறை கொள்ள காரணங்கள் பார்த்தினாங்கள். இந்த அக்கறை கொள்ளுகின்ற ஒவ்வொரு தரப்பினரிடமும் நிறுவனமும் எதிர்பார்க்கின்றது. இந்த ஒவ்வொரு அக்கறை கொள்ளும் தரப்பினரிடமும் நிறுவனம் எதிர்பார்க்கின்றது. உரிமையாளர்கிட்ட நிறுவனம் எதிர்பார்க்கின்றது தேவையான நேரத்தில் நிதியை ஈடுபடுத்த வேண்டும், நட்டச்சங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அதேபோல முகாமையாளர்கிட்ட சிறந்த திட்டங்களை முன்வைக்க வேண்டும், தீர்மானங்களை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அதேபோல ஊழியர்கள்கிட்ட நிறுவனத்தின் மீது அர்ப்பணிப்புடனும் விசுவாசமாகவும் கருவு மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது நிறுவனம். அதேபோல பார்த்தோம்னு சொன்னால் வழங்குநர்களிடம் பொருட்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்றும், தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்திடம் வரி சலுகைகளை வழங்க வேண்டும், குறைந்த வட்டிக்கு கடன் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்க இது நிறுவனம் வந்து அக்கறை கொள்ளும் தரப்பினரிடம் எதிர்பார்க்கின்ற விடயங்களாக காணப்படும். வணிகத்தின் மீது அக்கறை கொள்ளும் தரப்பினரிடம் நிறுவனம் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் இவையன்னு சொல்லி பார்த்தினாங்கள். இனி நாங்கள் பார்க்க போகிறது பிள்ளைகள் இந்த வணிகச் சூழல் என்ற பகுதிக்கு இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வணிகச் சூழல் என்ற பகுதியாக காணப்படும். வணிகச் சூழல் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வணிகச் சூழல் என்பது வணிகத்தோடு தொடர்புடைய சூழல்.
உங்களுடைய சூழல் என்பது உங்களோட சம்பந்தப்பட்டது. ஒரு மாணவர் என்பது மாணவரோடு சம்பந்தப்பட்ட சூழல். ஒவ்வொருவருடையும் சூழல் காரணிகள் தொடர்பட்டதாகத்தான் காணப்பட போன்றது. நாங்கள் பார்ப்போமானால், வணிக நிறுவனத்தோடு தொடர்புடையவை வணிகச் சூழல், உங்களோட தொடர்புடையவர்கள் உங்களுடைய சூழல் காரணிகள். உங்களோட தொடர்புடையவர் என்று பார்த்தோம்னா உங்களோட சம்பந்தப்பட்டவர்கள், உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களும் இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கிறவர்களும் இருக்கலாம். உங்களுடைய நிறுவனத்து வீட்டுக்குள்ளே இருந்து ஒன்று உங்கள் மீது அக்கறை கொள்கிறவர் அம்மா அப்பா சகோதரங்கள், உங்களோட வீட்டில் உள்ள சொத்துக்களாக காணப்படும். அதே போல உங்களோட நிறுவனத்துக்கு உங்களை வீட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு உங்கள் மீது அக்கறை செலுத்துகின்ற தாக்கம் செலுத்துகின்றவர்கள், உங்களை வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு தாக்கம் செலுத்துகின்றவர்கள், வீட்டுக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்துகின்றவர்கள், உங்களோட வீட்டுக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்தினார்கள் பார்த்தோம்னா உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம், அரசாங்கம் இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், இயற்கை சூழலாக இருக்கலாம், காலநிலையாக இருக்கலாம், பல்வேறு காரணிகள் தாக்கம் செலுத்தும். இந்த உங்கள் மீது தாக்கம் செலுத்துகிற காரணிகள் உங்களுடைய சூழல் காரணம் மாதிரி வணிகத்து மீது தாக்கம் செலுத்த வணிகச் சூழல் காரணிகள். உங்களோட தாக்கம் செலுத்த உள்ளுக்கு இருக்கும், சிலது வெளியே இருக்கும், வெளியே இருக்கிறது கூட சிலது உங்களோட தொடர்போட தொடர்பிலிருந்தும் வெளியே இருக்கும், தொடர்பு இல்லாமல் வெளியே இருந்து தாக்கம் செலுத்துவதாக காணப்படும். அதே போலதான் வணிக நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியதே வணிகச் சூழல் எனப்படும். வணிக நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியது வணிகச் சூழலாக காணப்படும். வணிகத்தை தாக்கம் செலுத்த சூழல் காரணிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறுவனத்துக்கு உள்ளிருந்து தாக்கம் செலுத்துவ நிறுவனத்துக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்த என்று பார்க்க போகிறோம். உங்களால் பார்க்குறது வணிகச் சூழல். வணிகச் சூழல் என்னவோ வணிக நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளும் வணிகச் சூழல் அழைக்கப்படும். இந்த வணிகச் சூழலை நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று நிறுவனத்துக்கு உள்ளிருந்து கொண்டு தாக்கம் செலுத்துவை, நிறுவனத்துக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்துவை. இவை வணிக நிறுவனங்கள் மீது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தும். வணிகங்கள் மீது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா காரணிகளையும் நாங்கள் வணிகச் சூழல் காரணம் சொல்ல போகிறோம். இப்போ அதை நான் பார்க்க போகிறோம். பார்த்து கொண்டு மட்டும் பாருங்கோ, வணிகச் சூழல் வணிக நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியதே வணிகச் சூழல் ஆகும். இது வணிகங்கள் மீது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தும். வணிக நிறுவனங்கள் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியதே வணிகச் சூழல் ஆகும். இது வணிக நிறுவனங்கள் மீது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்துவனவாக காணப்பட போன்றன. இதுதான் நாங்கள் வணிகச் சூழல் என்று சொல்லி பார்த்தினாங்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் இந்த வணிகச் சூழலை நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். வணிகச் சூழல் நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். நான் சொன்னான், உங்களுடைய சூழல் காரணிகள் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு தாக்கம் செலுத்துறது அகச்சூழல் என்றும், வீட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு தாக்கம் செலுத்துவது புறச்சூழல் என்றும் பார்த்தோம். அதே போல தான் வணிகச் சூழலையும் நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்த போகிறோம். பாருங்க, வணிகச் சூழல் பிரிவு ரெண்டாக பிரிக்கிறோம். அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல், புறச்சூழல் அல்லது வெளியகச் சூழல். வணிகச் சூழலை நாங்கள் பின்வரும் ரெண்டு பிரிவுகளாக, வணிகச் சூழலை பிரிவுகளை ரெண்டாக பிரிக்கிறோம். வணிகச் சூழலின் பிரிவுகளை பின்வரும் ரெண்டு பிரதான பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை ஒன்று அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல், ரெண்டாவது புறச்சூழல் அல்லது வெளியகச் சூழல். அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல், ரெண்டாவது புறச்சூழல் அல்லது வெளியகச் சூழல் என்று ரெண்டு பிரிவுகளாக நாங்கள் இந்த வணிகச் சூழலை வகைப்படுத்த போகிறோம். அதே போல நாங்கள் பார்த்தோம்டா, அகச்சூழல்னா என்ன? நிறுவனத்துக்கு உள்ளிருந்து தாக்கம் செலுத்துது, புறச்சூழல் நிறுவனத்துக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்து. எப்படி தாக்கம் செலுத்தப்போ என்னென்ன காரணங்கள் தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். இப்பொழுது இப்போ பார்த்தீங்களா இருந்தால், இந்த வணிகச் சூழல் ஒரு பாய்ச்சல் கோட்டு படத்தில் பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட முழு பகுதிகளும் உங்களுக்கு தெரிய வரும். வணிகச் சூழல் நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று பாருங்க உள்ளியல் அகச்சூழல், ரெண்டாவது புறச்சூழல். நேற்று நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அகச்சூழல், புறச்சூழல். அகச்சூழல் என்றது நிறுவனத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு தாக்கம் செலுத்துகிற சூழல் காரணிகள். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன வளங்கள், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு என்பன அகச்சூழல் காரணிகளாக காணப்படும். அதே போல புறச்சூழல், புறச்சூழல் என்பது வணிகத்துக்கு வெளியே இருந்து தாக்கம் செலுத்த சூழல் காரணம். நான் சொன்னான், வெளியே இருக்கிறது கூட உங்களோட தொடர்புடையது தொடர்பற்ற வேண்டும் ரெண்டாக பிரிக்கலாம். தொடர்புடையது தொடர்பற்ற வேண்டும் ரெண்டாக பிரிக்கலாம். வேலை சூழல் என்பது உங்களோட தொடர்புடைய சூழல் காரணிகள். வேலை சூழல் என்பது உங்களோட தொடர்புடைய சூழல் காரணிகள். அதே போல பேரினச் சூழல் என்பது தொடர்பற்ற சூழல் காரணிகளாக காணப்படும். இதில் அகச்சூழல் காரணிகள் என்றால் என்ன? அதுன்ற சாதக பாதகங்கள் பற்றி பார்க்கணும். சாதகம் என்றால் பலம், பாதகம் என்றால் பலவீனம் சொல்லி பார்க்க போகிறோம். அதுபோல் புறச்சூழல் ரெண்டு இருக்குது, வேலை சூழல் பேரினச் சூழல். ஒவ்வொரு சூழல் காரணியும் வெவ்வேறுபட்ட பெயர்களை நாங்கள் ஞாபகம் கொள்ள வேண்டும். அந்த வேலை சூழல் காரணங்கள் ஐந்தும் என்னென்ன, அதேபோல் பேரினச் சூழல் காரணங்கள் எட்டும் என்னென்று பார்க்க வேண்டும். அந்த புறச்சூழல் காரணங்கள் சாதகமாக இருந்தால் சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பு என்று சொல்லுவோம், பாதகமாக இருந்தால் சவால் அல்லது அச்சுறுத்தல் என்று சொல்ல போகிறோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தமாக இருந்தால் அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல், அகச்சூழல் அல்லது உள்ளகச் சூழல். நாங்கள் பார்க்குறோம், வணிக நிறுவன செயற்பாடுகளுடன்
தொடர்புடைய வகையில் வணிக நிறுவன செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வகையில் காணப்படுகின்றது. காணப்படுவதும் வணிகத்தின் மீது உள்ளக ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான சூழல் காரணிகளே அகச்சூழல் காரணியாகும். வணிகங்களுடன் தொடர்புடையதும் பாருங்க, வணிக நிறுவனங்கள் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதும் வணிகத்தில் காணப்படுவதும் வணிகத்தின் மீது உள்ளக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகளே அகச்சூழல் காரணி. அப்படி நாங்களே இலகுவாக சொல்கிறதா இருந்தால், வணிக நிறுவனங்களுக்குள் இருந்து கொண்டு வணிக நிறுவனங்களுக்குள்ளே காணப்படுவதும் வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகள் அனைத்தையும் உள்ளகச் சூழல் காரணிகள் அல்லது அகச்சூழல் காரணி என்று சொல்லப்போகிறோம். இந்த அகச்சூழல் காரணிகளின் காரணிகள் அல்லது விசைகள் அல்லது பிரிவுகள் என்று கேட்பார்கள். என்று பார்த்தோம்னா, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன வளங்கள், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு. நான் பார்க்குறோம் இல்லையா, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன வளங்கள், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு, இவையெல்லாம் அகச்சூழல் காரணிகளாக காணப்படும். இந்த அகச்சூழல் காரணிகள் நிறுவனத்துக்கு சாதகமாக காணப்பட்டால், இந்த அகச்சூழல் காரணிகள் நிறுவனத்துக்கு சாதகமாக காணப்படுமாயிருந்தால் அதை நாங்கள் பலம் என்று சொல்கிறோம். பாதகமாக இருந்தால் பலவீனம். அதை நாங்கள் பின்னுக்கு வர சைடில் பார்க்க போகிறோம். என்ன 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 பலம் என்றால் அப்படி இருக்கும் பலவீனம். உரிமையாக உதாரணத்துக்கு, உரிமையாளர் சாதகமாக இருந்தால் பலம், பாதகமாக இருந்தால் பலவீனம். அப்படி ஒவ்வொரு காரணிகளும் சாதகமாக இருப்பது பலமாக இருக்கும், பாதகமாக இருப்பது பலவீனமாக காணப்படும். இது ஒவ்வொன்றையும் நாங்கள் பின்னுக்கு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் பலம், அகச்சூழல் காரணிகள் அனைத்தும் வணிக நிறுவனங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதுதான் பலம் என்று சொல்லப்படும். அகச்சூழல் உள்ளகச்சூழல் காரணிகள் சாதகமாக இருக்கிறது பலம். நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அகச்சூழல் காரணிகள் சாதகமாக காணப்படின் பலம் எனப்படும். அகச்சூழல் காரணி சாதகமாக காணப்பட்டால் பலம் எனப்படும். அவையாவன, உரிமையாளர் அதிக மூலதனம் காணப்படல், உரிமையாளர் அதிக மூலதனம் காணப்படல், ஊழியர்கள் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கொண்டவர்களாக காணப்படல், சிறந்த கல்வியறிவுடைய முகாமையாளர்கள் காணப்படல், நிறுவனத்தின் பெயரில் காணப்படும் வளங்கள், நிறுவனத்தின் பெயரில் அதிக வளங்கள் காணப்படுமை, நிறுவனம் சிறப்பான கலாச்சாரத்தை பின்பற்ற, நிறுவனம் பின்பற்ற கலாச்சாரம் சிறப்பானதாக காணப்படல், நிறுவன நிர்வாக கட்டமைப்பு சிறப்பாக காணப்படல், புதிய நுட்பங்கள் கையாளப்படுகின்றமை, புதிய நுட்பங்கள் கையாளப்படுகின்றமை, இவைதான் எங்களுடைய பலம். அகச்சூழல் காரணி அனைத்தும் சாதகமாக இருந்தால் பலம் என அழைக்கப்படுமாம். முதலாக சொல்லப்படுது, உரிமையாளர் அதிக மூலதனம் கொண்டுள்ளமை, நிறுவனத்தில் இருக்கிற உரிமையாளர் அதிக காசு வச்சிருந்தால், உரிமையாளர் அதிக மூலத்தை கொண்டிருந்தால் நிறுவனத்துக்கு பலமாக காணப்படும். அதேபோல் பார்த்தோம்னு சொன்னால், ஊழியர்கள் அர்ப்பணிப்பும் விசுவாசம், ஊழியர் இருக்கிறார்கள், இருக்க ஊழியர்கள் எல்லாம் நிறுவனத்தில் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல முறையில் வேலை செய்யக்கூடியதாகவும் நல்ல அர்ப்பணிப்பும் நல்ல விசுவாசமும் கொண்டவர்களாக காணப்படுவார்களா இருந்தால் அது நிறுவனத்துக்கு நாங்கள் பலம் என்று சொல்லுவோம். அதேபோல் பார்த்தோம்னு சொன்னால், முகாமையாளர்கள் நல்ல கல்வி அறிவும் சிறந்த தீர்மானிக்கும் ஆற்றலும் கொண்டவர்களாக காணப்படுகின்றன. நிறுவனத்தின் பேரில் இருக்கிற வளங்கள், நிறுவனத்தின் பேரில் நிறைய வளங்கள், நிறுவனத்தின் நிறுவன சொத்துக்கள் இருக்குது, தேவையான நிதி காணப்படுமா இருந்தால் அது நிறுவனத்தின் பேரில் வளங்கள் காணப்படுமை, அல்லது சிறந்த கலாச்சார நிறுவனம் சிறந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றமை, நிறுவனத்தின் நல்ல நிர்வாக கட்டமைப்பு ஒன்று காணப்படுகின்றமை, நிறுவனம் புதிய நுட்பங்கள் கையாளுகின்றமை, இவையெல்லாம் பலம் என்று சொல்லப்படும். அதே போல் அடுத்து பார்க்க போகிறோம் பலவீனம். அது பார்க்க போகிறோம் பலவீனம். பலவீனம் என்று சொல்கிறது அகச்சூழல் காரணிகள் அனைத்தும் வணிக நிறுவனங்களுக்கு பாதகமாக காணப்படுவதே பலவீனமாகும். பாருங்க, அகச்சூழல் காரணிகள் வணிக நிறுவனங்களுக்கு பாதகமாக காணப்படுவதே பலவீனம் என அழைக்கப்படும். அகச்சூழல் காரணிகள் எல்லாம் பாதகமாக இருந்தால் அது பலவீனம். உதாரணம், போதிய நிதிவளம் காணப்படாமை, ஊழிகள் எதிரான மனப்பாங்கை கொண்டுள்ளமை, திறனற்ற முகாமையாளர்கள், நிறுவனத்தின் பேரில் வளங்கள் காணப்படாமை, இன்மை மரபு ரீதியான உபாயங்கள் கையாளப்படுகின்றமை, நிறுவன கட்டமைப்பு உறுதியாக இன்மை, நிறுவன கட்டமைப்பு உறுதியின்மை, என்னவா நிறுவனத்தில் போதிய நிதிவளம் இல்லை, நிறுவனத்தில் காசு போதிய அளவில் இல்லை, அல்லது போதிய வளங்கள் எதுவும் இல்லை, அல்லது ஊழியர்கள் எதிரான மனப்பாங்கை ஊழியர் இருக்கிறார்கள் மனப்பாங்கு எதிரானதாக காணப்படுகின்றமை, ஏன்னா முகாமையாளர்கள் திறனற்றவர்களாக காணப்படுகின்றமை, நிறுவனத்தின் பேரில் வளங்கள் சொத்துக்களவையும் காணப்படாமை, மரபீதியான ஊழியர்கள் மரபீதியான நுட்பங்களை கையாண்டு பழைய வழிய தொழில்நுட்பங்களை நாங்கள் இன்னும் பயன்படுத்தோம், புதிய நுட்பங்கள் இதையும் நாங்கள் பயன்படுத்தாமல் இப்பொழுதும் மீண்டும் மீண்டும் பழைய தொழில்நுட்பங்களையே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றமை, நிறுவனத்தின் கட்டமைப்பு உறுதியின்மை, நிறுவனத்தில் நிர்வாக கட்டமைப்பு இருக்குது அது பெரிய அளவில் வலுவானதாகவோ அல்லது நிர்வாகத்தில் அந்த உறுதியான ஒரு தீர்மானிக்கக்கூடிய கட்டமைப்பு காணப்படாமல் இருக்கின்றமை, இவை நிறுவனத்தின் பலவீனங்களாக காணப்பட போன்றன. இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம் இந்த சூழல் காரணிகள் பலம் பலவீனம். ஒவ்வொரு நிறுவனத்தின் சூழல் காரணம் எல்லா சூழல் காரணம் தரப்பட்டிருக்கு, அவற்றுக்கான பலங்களும் பலவீனம் பார்த்ததை ஒரே அட்டவணையில் பார்க்க போகிறோம். பாருங்கோ, அகச்சூழல் காரணிகள் பாருங்கோ, உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன வளங்கள், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு, இவை அகச்சூழல் காரணிகள் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பலம் பலவீனங்கள் தரப்பட்டிருக்கு. உரிமையாளர் பார்த்தீங்களா, கூடுதலாக காணப்பட்டால் பலம், நிதிப்பலம் இருந்தால் அதுக்கும் பலம், பலவீனத்தை பாருங்கள், குறைவான தொகையினர் காணப்படுகின்றமை, நிதிப்பலம் குறைவாக, இதை ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கூடுதலான ஊழியர் காணப்படுகின்றமை, இங்கே குறைவான தொகையினர் காணப்படுகின்றமை,
கூடுதலான முகாமையாளர் காணப்பட்டமை அல்லது கூடுதலான உரிமையாளர் காணப்பட்டமை குறைவான உரிமையாக காணப்பட்டமை. முகாமையாளர்கள் அறிவும் அனுபவம் அதிகம் காணப்பட்டால் பலம், குறைவானவர்களாக இருந்தால் பலவீனம். ஊழியர்கள் திறமையும் ஆர்வமும் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருந்தால் ஊழியர்கள் பயிற்சியற்றவர்கள் விசுவாசமற்றவர்களாக காணப்படுமை. நிறுவன கலாச்சாரம் அதே போலதான், நிறுவன கலாச்சாரம் நிறுவனத்தில் சிறந்த முறையில் பின்பற்றப்பட்டால் அது பலம், சேவை பின்பற்றப்படவில்லை என்றால் பலவீனம். நிறுவன கட்டமைப்பு பொருத்தமான ஒழுங்கமைப்பு காணப்பட்டமை அல்லது நல்ல கட்டமைப்பு கட்டியெழுப்பப்பட்டிருந்தால் பலம். அங்கே எதிரான காணப்பட்டால் வகிபாகங்களிடையே மோதல் காணப்படல் அல்லது பிரிவுகளுக்கிடையே முரண்பாடுகள் காணப்படுமா இருந்தால் அதுங்களுக்கு பலவீனமாக காணப்படும். அதே போல் வளங்கள், நிறுவனத்தில் உள்ள வளங்கள் எடுத்துக்கொண்டீங்க, தேவையான அளவு வளங்கள் இருந்தால் அது நிறுவனத்துக்கு பலம். தேவையான அளவு அதிக வளங்கள் இருக்குல்ல, தேவையான வளங்கள் இருந்தால் அது பலம். வளங்கள் தரமானதாக காணப்பட்டாலும் தரமான உள்ளில் காணப்பட்டால் அது பலமாக காணப்படும். மாறாக காலங்கடந்த வளங்கள் காணப்படை பலவீனம். நிறுவனத்தில் வளங்கள் இருக்குது ஆனால் அவை என்னவா இருக்குமாம், காலங்கடந்தவையாக காணப்படுமை. காலம் கடந்த வளங்கள் காணப்படும் அல்லது வளங்கள் அருமைத்தன்மை கொண்டவையாக காணப்படுமை. நிறுவனத்தில் வளர்ந்த நிறுவனத்தை பயன்பாட்டுக்குரிய வளங்கள் இல்லாத காணப்படுமை. இது பலவீனமாக காணப்படும். இது சூழல்காரணிகளின் பலம் பலவீனங்களை ஒரே அட்டவணையில் நாங்கள் பார்க்குறோம். அகச்சூழல் அகச்சூழல் காரணிகளும் ஒரு அட்டவணையில் பலம் பலவீனங்கள் தரப்பட்டுள்ளது. அடுத்து பார்ப்பீர்களா இருந்தால் புறச்சூழல் அல்லது வெளியகச்சூழல், புறச்சூழல் அல்லது வெளியகச்சூழல். வணிக நிறுவனங்களுக்கு வெளியே காணப்படுவதும் வணிக நிறுவனங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சூழல் காரணத்தான் நாங்கள் புறச்சூழல்னு சொல்லுவோம். பார்ப்பீர்களா இருந்தால் வணிக நிறுவனங்களுக்கு வெளியே காணப்படுவதும் வணிகத்தின் மீது தொடர்பு அற்றதுமாகிய சூழல் காரணிகளே புறச்சூழல் அல்லது பேரினச்சூழல் காரணிகள் என அழைக்கப்படும். இந்த புறச்சூழல் காரணிகள் வணிகத்தின் மீது சாதகமான தாக்கத்தை செலுத்தின் சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பெனவும், புறச்சூழல் காரணிகள் வணிகத்தின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தின் சவால் அல்லது அச்சுறுத்தல் எனவும் அழைக்கப்படுமாம். புறச்சூழல் காரணிகள் வணிகத்துக்கு வெளியிருந்து தாக்கம் செலுத்துவை, வணிகத்துக்கு வெளியிருந்து கொண்டு வணிகத்துக்கு தொடர்பு இல்லாமல் தாக்கம் செலுத்துவை புறச்சூழல் காரணிகளாக காணப்பட போன்றன. இவை வணிகத்துக்கு வெளியே இருந்து கொண்டு தாக்கம் செலுத்துகின்றன. சாதகமான தாக்கம் செலுத்தினால் அவை நாங்கள் சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பென்று பார்ப்போம். பாதகமான தாக்கம் செலுத்துமா இருந்தால் அது நாங்கள் சவால்கள் அல்லது அச்சுறுத்தல்னு சொல்லி பார்க்க போகிறோம். புறச்சூழல் காரணிகள் என்பது வணிகத்துக்கு வெளியே இருந்து வணிகத்தின் மீது தாக்கம் செலுத்துகின்ற சூழல்கள். அந்த புறச்சூழல் காரணிகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். இந்த புறச்சூழல் காரணிகளை நாங்கள் வணிகத்துடன் கொண்ட தொடர்பு அடிப்படையாக கொண்டு இந்த புறச்சூழல் காரணிகளை நாங்கள் ரெண்டு பிரிவுகளாக பிரிக்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்களா இருந்தால் வேலைச்சூழல், ரெண்டாவது பேரெண்டச்சூழல். வடிவா பார்த்துக்கொள்ளுங்க, ஒன்று வேலைச்சூழல் அல்லது தொழிற்சூழல் அல்லது பணிச்சூழல் அல்லது அந்நிய சூழல்னு சொல்ல போகிறோம். ஒன்று வேலைச்சூழல் அல்லது பணிச்சூழல் அல்லது தொழிற்சூழல் அல்லது அந்நிய சூழல்னு சொல்கிறோம். ரெண்டாவது பொது பேரெண்டச்சூழல் அல்லது பேரினச்சூழல்னு சொல்ல முடியும். அதாவது வணிகச்சூழலை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம், புறச்சூழலை ரெண்டாக பிரிக்கிறோம். வணிகத்தோடு கொண்டுள்ள தொடர்பின் அடிப்படையில் தொடர்புடையதும் கட்டுப்படுத்த முடியாத காரணிகளை வேலைச்சூழல் காரணம், தொடர்பற்றதும் கட்டுப்படுத்த முடியாதவை பேரினச்சூழல் காரணம் என்று பிரிக்க போகிறோம். இந்த புறச்சூழல் காரணம் நாங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறோம். இந்த வேலைச்சூழல் காரணிகள் என்று ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பொது பேரினச்சூழல் ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம். இது புறச்சூழல் காரணிகள் என்ற வகைகளாக காணப்பட போன்றன. அடுத்து பார்ப்பீங்களானால் வேலைச்சூழல் அல்லது தொழிற்சூழல், இதுக்கு தான் வேறு வேறு பேர்கள் இருக்கு. வேலைச்சூழல் அல்லது தொழிற்சூழல் அல்லது பணிச்சூழல் அல்லது அந்நிய சூழல். வேலைச்சூழல் அல்லது தொழிற்சூழல் அல்லது பணிச்சூழல் அல்லது அந்நிய சூழல் என்று நாலு பிரிவுகளை பெயரால் அழைக்கப்படுகிறது. எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வழியாக பாருங்கள், கொஞ்சம் நாலு அகச்சூழல் காரணியும் ஒரு புறச்சூழல் வேலைச்சூழல் காரணி தந்து போட்டு இதில் எது வேலைச்சூழல் காரணியாக காணப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி. அல்லது நாலு அகச்சூழல் காரணியையும் ஒரு வேலைச்சூழல் காரணி தந்து போட்டு பின்வற்றில் இது அகச்சூழல் காரணி அல்லாதுன்னு கேட்கலாம். அகச்சூழல் காரணி அல்லாதுன்னு கேட்கலாம். இது வளமையாக கேட்கலாம். நீங்கள் இந்த அந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு அகச்சூழல் என்னென்ன, வேலைச்சூழல் என்னென்ன, பொது பேரெண்டச்சூழல் என்னென்று பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் பார்க்குறது வேலைச்சூழல் காரணிகள். பாருங்கோ, வணிகர் வழங்குனர்கள், வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், எதிர்கால முதலீட்டாளர்கள், நிறுவனங்கள், முதலீட்டுப் பொருட்களின் உற்பத்தியாளர்களை குறிப்பிட போகிறோம். இங்கே நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால் ஒன்று வழங்குனர்கள், ரெண்டாவது வாடிக்கையாளர்கள், மூன்றாவது போட்டியாளர்கள், நாலாவது எதிர்கால முதலீட்டாளர்கள் அல்லது நிறுவனங்கள், அஞ்சாவது பதிலீட்டுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள். இவை வேலைச்சூழல் அல்லது தொழிற்சூழல் அல்லது பணிச்சூழல் அல்லது அந்நிய சூழல் காரணிகள். ஞாபகத்துக் கொள்ளுங்க, வேலை, தொழில், பணி, அந்நிய, இந்த நான்கு பதங்களும் ஒன்றுக்குத்தான் குறிப்பிடப்படுகின்றன. வேலைச்சூழல் காரணிகள், தொழிற்சூழல் காரணிகள், பணிச்சூழல் காரணிகள், அந்நிய சூழல் காரணிகள் நான்கும், இல்லை நான்கு பேருக்கும் சொல்லப்பட ஒரே வரிசையில் தான், ஆனால் அஞ்சு சூழல் காரணிகள் இருக்குது. வழங்குனர், வாடிக்கையாளர், போட்டியாளர், எதிர்கால முதலீட்டாளர்கள், எதிர்கால முதலீட்டாளர்கள் நிதி நிறுவனங்கள் என்றும் குறிப்பிட முடியும். முதலீட்டுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் இவை விளைவரும் பெறும் சூழலை தொடர்புபடுத்துவது தருகிறார்கள். இங்காலி பக்கம் அகச்சூழல், வேலைச்சூழல்,
பொது பேரண்ட சுழல் அகச்சுழல் வேலைச்சுழல் பேரண்ட சுழல் வந்துட்டு இங்கால ஒவ்வொன்றிலையும் மூன்று மூன்று போட்டு தொடர்படுத்த சொல்லி தருவார்கள். அல்லது ரெண்டு ரெண்டு காரணிகளை தந்து போட்டு இங்கா ரெண்டு காரணி இங்கா ரெண்டு காரணி தந்து போட்டு அதை உங்களுக்கு தொடர்படுத்த சொல்லி கேட்கலாம். ஒரு பக்கத்தில் அகச்சுழல் இருக்கும், வேலைச்சுழல் இருக்கும், அடுத்தது பேரண்ட சுழல் இருக்கும். இங்கால பக்கம் பார்த்துக்கொண்டீங்களா இருந்தால் உரிமையாளர் இருக்கும், அடுத்தது மக்கள் சுழல் இருக்கும், அடுத்தது வழங்குனர் இருக்கும், பிறகு வாடிக்கையாளர் இருக்கும், ஊழியர் இருக்கும், தொழில்நுட்ப சுழல் இருக்கும். இப்போ முதலாவதுக்கு சரியான இந்த பகுதியில் உள்ள எது எது சரியானது நிகழ்பெற இங்கே ஏபிசி என்று போட்டிருக்காங்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு என்று போட்டிருக்கு எது எது சரியானது எம்சி பின்ன கேள்வி வந்தால் பார்ப்போம். நாங்கள் அப்போ அந்த எம்சிக்கு கேள்வியில் அதில் நிகழ்பெறல. அப்போ அதுக்கு நாங்கள் இந்த சுழல் காரணிகளை வடிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்தது வேலை சுழல் காரணிகள். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பேரின சுழல் காரணிகள். பேரின சுழல் காரணிகள் இது பாருங்கள் பேரின சுழல் பார்த்தோம்னா வணிகரவணங்களுடன் தொடர்பற்றதும் வணிகரவணங்களால் கட்டுப்படுத்த முடியாதுமாய சுழல் காரணிகளே பேரின சுழப்படும். வணிகங்களுடன் தொடர்பற்றதும் வணிகங்களால் கட்டுப்படுத்த முடியாதுமாய சுழல் காரணிகளை பேரின சுழல் சுழப்பம். இப்பேரின சுழல் காரணிகள் அனைத்தும் வணிகரவணங்களுக்கு வெளியே அப்பால் காணப்படுவதும் வணிகத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வணிகத்துக்கு வெளியே இருந்து கொண்டு வணிகத்தின் மீது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற சுழல் காரணிகளை தான் நாங்கள் பேரின சுழல் காரணிகள் என்று சொல்லப்படும். இந்த பேரின சுழல் காரண விசைகள் எட்டு இருக்குது. பேரின் காரண விசைகள் எட்டு. அந்த எட்டுலையும் பார உப விசைகளும் நாங்கள் உப பகுதிகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பார்ப்போமானால் ஒன்று அரசியல் சூழல், சட்டச்சூழல், பொருளாதார சூழல், சமூக கலாச்சார சூழல், மக்கள் சூழல், இயற்கை சூழல், தொழில்நுட்ப சூழல், பூகோள சூழல் என்று காணப்படும். இந்த ஏழு சூழல் சாரி எட்டு சூழல் காரணிகள் காணப்பட போன்றன. அரசியல் சூழல், சட்டச்சூழல், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், சமூக கலாச்சார சூழல், மக்கள் சூழல், பூகோள சூழல் என்று காணப்படும். இதை நீங்கள் முக்கியமாக ஞாபகத்துக்குள்ளது இந்த பொருளாதார சூழல், அதே போல் அரசியல் சூழல் ஒன்று, ரெண்டாவது பொருளாதார சூழல், மூன்றாவது சமூக கலாச்சார சூழல், நாலாவது தொழில்நுட்ப சூழல். இதைத்தான் சூழல்கள் பிஇஎஸ்டி என்று போட்டு அதில் ஆய்வு என்று கேட்பார்கள். முக்கிய சூழல் காரணங்கள் ஒன்று அரசியல் பி, பொருளாதாரம் இ, சமூக கலாச்சாரம் என எஸ், அதே போல் தொழில்நுட்ப சூழல் டி. இந்த நாளையும் தான் முக்கியமாக கேள்வி கேட்கின்றவர்கள். நாளை இந்த விளக்க சொல்லி அதாவது பேரின சூழல் காரணியில் முக்கியமான சூழல் காரணிகள் தான் இந்த நான்கும். அரசியல், பொருளாதார, சமூக கலாச்சார, தொழில்நுட்ப சூழல் காரணிகள் தான் முக்கியமான காரணிகளாக காணப்படும். இதை நாங்கள் பார்த்தோம்னா ஒரு படத்தில் பார்க்குறோம். எல்லா சூழல் காரணிகளையும் இந்த வரைபடத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா இருந்தால் இந்த வணிகச் சூழல் நடுவில் உள்ளது வணிகச் சூழல் இருக்குது. அதில் அகச்சூழல் என்பது சுத்தவரம் இருக்குது. உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள், நிறுவன வளங்கள், நிறுவன கலாச்சாரம், நிறுவன கட்டமைப்பு, அதை சுற்றி அண்மைய சூழல் காரணிகள் இருக்கின்றன. ஏன்னா முதலீட்டு வளங்குனர்கள், வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், நிறுவன வளங்கள், முதலீட்டு உற்பத்தியாளர்கள், அதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் பேரினச் சூழல் காரணிகள் எட்டும். அரசியல், சட்டம், பொருளாதாரம், சமூக கலாச்சாரம், மக்கள் சூழல், இயற்கை சூழல், தொழில்நுட்ப சூழல், பூகோளச் சூழல் என காணப்பட போன. இதே படத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டாலும் எங்களுக்கு லேசாக இருக்கும். உள்ளுக்கு இருக்குது அப்போ அகச்சூழல், அது கிட்டவா இருக்குது அண்மைய சூழல், வெளியே இருக்குது புறச்சூழல், அகச்சூழல் உள்ளுக்கு இருக்குது, அடுத்த கிட்டவா இருக்குது அண்மைய சூழல், அதுக்கு அங்கே இருக்குது பேரின சூழல் அது வெளியக சூழல் என்றும் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் ஒவ்வொரு சூழல் காரணிகளையும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சூழல் காரணிகளையும் பார்க்கணும். முதலாவது அரசியல் சூழல், முதலாவது அரசியல். பாருங்கள் ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் நிர்வகிப்பதற்கு பொறுப்பாக காணப்படும் அமைப்பே அரசியல் சூழல் ஆகும். அரசு பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் தற்போது பதவி வகிக்கின்ற அரசின் அரச கொள்கைகள் என்பன வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த அரசியல் சூழல் காரணிகள், அரசியல் சூழல் காரணிகள் உப விசைகள் விசைகள் என்று கேட்பார்கள். இது அரசியல் உறுதித்தன்மை, அரசாங்கம் உறுதியாக இருக்குது, அரசியல் உறுதித்தன்மை, அரசிய கொள்கைகள், ஒவ்வொரு அரசாங்கத்தில் உள்ள கொள்கைகள், வரவு செலவு திட்ட கொள்கைகள், அரசியல் உறுதித்தன்மை, அரசியல் கொள்கைகள், அரச வரவு செலவு திட்ட கொள்கைகள் என்பன அரசியல் சூழல் காரணிகள் என்ற உபகாரணிகள் அல்லது உப விசைகளாக காணப்படும். அரசியல் சூழல் காரணிகள் உபகாரணிகள் அல்லது உப விசைகளாக காணப்படும். ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பாக காணப்படுகின்ற அமைப்பு அரசு. இந்த அரசோ தொடர்புடைய சூழல் காரணிகள் தான் அரசியல் சூழல் காரணிகளாக காணப்படும். இது அரசாங்கத்தின் கொள்கைகள், அரசாங்கத்தின் உறுதித்தன்மை, அரசாங்கத்தின் அரசு திட்ட கொள்கைகள் என்பன அரசியல் சூழல் காரணிகளாக காணப்பட போன்றன. அதே போல் சட்டச்சூழல் ரெண்டாவது நாங்கள் பார்க்கலாம் சட்டம். அப்போ சட்டம்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுபவை சட்டங்களாக காணப்படும். இந்த சட்டங்கள் ஏற்படுகின்ற சூழல் காரணிகளும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். சில சட்டங்கள் சில வணிகங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில வணிகங்களுக்கு பாதகமாக காணப்படும். அந்த வகையில் இலங்கையில் உள்ள சட்டச்சூழல் காரணிகள் நாங்கள் பார்க்க போகிறோம். இல்லை வரங்கோ நாட்டின் நிறுவனங்களையும் மக்களையும் ஒழுங்குபடுத்தும் நோக்கில் உருவாக்கப்படுகின்ற சட்டக்கோவைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதே இதுவாகும். இன்னைக்கு பாருங்கோ அரசின் கட்டளை சட்டங்கள்,
விதிக்கப்படுகின்ற சட்ட விதிகள் என்பவற்றை நாட்டில் உள்ள வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சட்டச்சூழல் காரணிகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணங்களை பார்த்தீங்களா, சட்டச்சூழல் காரணிகள விசைகள் குறிப்பிடலாம், அல்லது உப சட்டச்சூழல் காரண உப விசைகளை குறிப்பிடப்படும். உண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோரை பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்டது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், ஊழியர் உரிமைகள் சட்டங்கள், ஊழியர் உரிமைகள் சட்டங்கள், பங்குடைமை கட்டளை சட்டம், 2007 இளமிழக்க கம்பெனி சட்டம், இவையெல்லாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். சில வணிகங்களுக்கு சாதகமாக இருக்க சிலருக்கு பாதகமாக இருக்கும். ஊழியர் உரிமைகள் சட்டங்கள் அதுவும் அதே மாதிரி தான், சில வணிகங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில வணிகங்களுக்கு பாதகமாக இருக்கும். பங்குடைமை கட்டளை சட்டம், கம்பெனி சட்டம் என்பன அரசாங்கத்தின் சட்டச்சூழலில் உள்ள காரணிகளாக காணப்படும், சட்டச்சூழல் காரணிகளாக இவை காணப்பட போன்றன. அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் பொருளாதார சூழல், ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்காரங்கள், பொருளாதாரத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல்காரங்களை தான் நான் பொருளாதார சூழல்காரங்கள் சொல்கிறோம். அந்த பொருளாதார சூழல்காரங்கள் பார்த்தீங்களா, பாருங்க போர்டில் பார்த்தோம்னா தெரியும், ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகளே பொருளாதார சூழல் ஆகும். ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் காரணிகளே பொருளாதார சூழல் ஆகும். இந்த பொருளாதார சூழல் காரண விஷயங்கள் தரப்பட்டிருக்குது, வட்டி வீதம், நாணய மாற்று வீதம், சேமிப்பு பழக்க வழக்கம், நிதித்தொழில் மட்டம், பணவீக்கம் என்பன பொருளாதார சூழல் காரணிகள் விசைகளாக காணப்படும். பொருளாதார சூழலில் காணப்படுகின்ற காரணிகள் விசைகள் என்னவாம், உண்டு வட்டி வீதம். வட்டி வீதத்தில் ஏற்படுற மாற்றம் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். வட்டி வீதம் கூடினால் சில வணிகங்களுக்கு சாதகம், சில வணிகங்களுக்கு பெரும்பாலும் வணிகங்களுக்கு பாதகமான நிலைமை காணப்படும். அதுபோல் பார்த்தோம்னு சொன்னால் வட்டி கொடுக்குறவர்களுக்கு வட்டி வீதம், சில நிதி வழங்குறவர்களுக்கு வட்டி வீதம் கூட சாதகமாக இருக்கும், நிதியை வாங்குறவங்களுக்கு பாதகமாக காணப்படும். நாணய மாற்று வீதம், நாணய மாற்று வீதத்தில் ஏற்படுற மாற்றங்களும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் சேமிப்பு பழக்க வழக்கங்கள் அதிகரித்தால் நுகர்வுக்கான குறையும், முதலீடு கூடலாம். நிறைதொழில் மட்டம், வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு காரணியாக காணப்படும். அல்லது பணவீக்கம், இவையெல்லாம் பொருளாதார சூழல் வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற பொருளாதார சூழல் காரணங்கள். இவையோ ஒன்றிலும் ஏற்படுற மாற்றங்களும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். வட்டி வீதத்தில் ஏற்படுற மாற்றம் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். நாணய மாற்று வீதம் மாறினாலும் தாக்கம் ஏற்படும். சேமிப்பு பழக்கங்கள் மாற்றம் ஏற்பட்டாலும் அவையும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைதொழில் மட்டம், நிறைதொழில் மட்டம் வந்து வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு கூடினால் வணிகங்களுக்கு சாதகம், வேலைவாய்ப்பு குறைந்தால் பாதகம். பணவீக்கம், பணவீக்கத்தில் ஏற்படுறது பணவீக்கமும் வணிகங்களுக்கு சில வணிகங்களுக்கு சாதகமாக இருக்கு, சில வணிகங்களுக்கு பாதகமாக காணும். ஒவ்வொரு வகையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்தை சொல்லணும்னா வட்டி வீதம் அதிகரித்தல், வட்டி வீதம் கூடினால் வணிகங்கள் வழங்குகின்ற கடந்த வட்டி வீதத்தை கூட்டும், வங்கிகள் வழங்குகிற வட்டி வீதத்தை கூட்டினால் வணிகங்கள் வேண்ட கடந்த அளவு குறையப்போகுது, என்ற வட்டி வீதம் கூடும்போது சில வணிகங்கள் கடன் வேண்ட அளவை குறைக்கும், முதலீடு குறையும், உற்பத்தி சில குறையும், இது பாதகமாக காணப்படும். ஆனால் வட்டிக்கு வழங்குகிற நிறுவனங்களுக்கு அதிக வருமானம் பெறிக்க அது சாதகமாக காணப்படும், வட்டி வீதத்தை ஏற்படும். அதே போல் ஒவ்வொரு காரணிகளும் ஏற்படுற தாக்கங்களும் வணிகங்கள் மீது என்ன செய்யுமாம், தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. இது பொருளாதார சூழலுக்கான விஷயங்களை நாங்கள் பார்த்தினாங்கள். அடுத்து பார்க்க போகிறது சமூக கலாச்சார சூழல், சமூக கலாச்சாரம். இப்போ சமூக கலாச்சாரம் என்றங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வகையான கலாச்சாரத்தை பின்பற்ற போகிறார்கள். அதுவாறு பின்பற்றப்படுவதுதான் சமூக கலாச்சார சூழல். மக்களால் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்ற மத நம்பிக்கைகள், அனுஷ்டானங்கள், பழக்க வழக்கங்கள், நல்லொழுக்க விதிகள் என்பனவே சமூக கலாச்சார சூழல் ஆகும். மக்களால் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்ற மத நம்பிக்கைகள், விழுமியங்களை பின்பற்றி வார பழக்க வழக்கங்கள், அனுஷ்டானங்கள், நல்லொழுக்க விதிகள், விதிமுறைகள் என்பனவுதான் சமூக கலாச்சார சூழல் காரணிகளாக காணப்படும். இந்த சமூக கலாச்சார சூழல் காரணிகள் காணப்படுகின்ற விசைகள் அல்லது கூறுகள் என்று பார்த்தோம்னா உண்டு மத வழிபாடுகள், மக்களின் மத வழிபாடுகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், அனுஷ்டானங்கள், வழிபாட்டு முறைகள் என்பவை குறிக்கும். இங்கே இவை ஒவ்வொன்றிலும் ஏற்படுற மாற்றங்கள் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். மத வழிபாடுகள் உரிய முறையில் இடம்பெறுமா இருந்தால் அது வணிகங்களுக்கு சாதகமாக காணப்படும். மக்கள் விழாக்கள், அனுஷ்டானங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தால் அது வணிகங்களுக்கு சந்தர்ப்பமாக காணப்படும். அனுஷ்டானங்கள் கைவிடப்படுமா இருந்தால் அது வணிகங்களுக்கு பாதகமானதாக காணப்படும். இப்போ அனுஷ்டானங்கள், நிகழ்வுகள் அல்லது எல்லாத்தையும் மக்கள் சரியான முறையில் பின்பற்றி கொண்டு வருவதாக இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கலாச்சாரத்தை அல்லது ஒழுங்கான முறையில் பின்பற்றும் போது அந்த வணிகங்களில் உள்ள வணிகங்கள் மீது பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கலாம். உதாரணத்துக்கு சித்திரை புத்தாண்டு காலத்தை அனைவரும் உரிய முறையில் கொண்டாடினால் புத்தாடைகளுக்கான கேள்வி அதிகரிக்கும். இது ஆடை உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக காணப்படும், ஆடை உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக காணப்படும். அதே போலதான்
ஒவ்வொரு பண்டிகைகள் திருவிழாக்களும் சரியாக அவர்கள் பின்பற்றப்பட்டால் அது வணிகங்களுக்கு சாதகம், அது பின்பற்றது குறைவடைமா இருந்தால் அது வணிகங்களுக்கு பாதகமாக காணப்படும். இது சமூக கலாச்சார சூழல் காரணிகளாக காணும். மக்களால் தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருகின்ற மத நம்பிக்கைகள், விழுமியங்கள், அனுஷ்டானங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்லொழுக்க விதிகள் என்பவற்றை உள்ளடக்கியதே சமூக கலாச்சார சூழல் ஆகும். அதனால் பார்ப்போமா இருந்தால் மக்கள் சூழல், மக்கள் சூழல் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாட்டில் காணப்படுகின்ற சனத்தொகை பரம்பல் உள்ளடக்கியதே மக்கள் சூழல் ஆகும். ஒரு நாட்டில் காணப்படுகின்ற சனத்தொகை பரம்பல், சனத்தொகை என்பது மக்கள் தொகையினர், மக்கள் தொகையில் காணப்படுகின்ற பரம்பலைத்தான் நாங்கள் மக்கள் சூழல்னு சொல்கிறோம். இந்த மக்கள் சூழலை பெற ஒவ்வொரு மாற்றங்களும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் சூழல் மாற மாற வணிகங்கள் மீது அவனையும் தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. உதாரணத்தினால் பார்த்தோம் என்றால் மக்கள் சூழலில் சனத்தொகையில் பிறப்பு வீதம், பிறப்பு வீதம் அதிகரிக்குமா இருந்தால், சனத்தொகையில் பிறப்பு வீதம் அதிகரிக்குமா இருந்தால் சனத்தொகையில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழும். அது வணிகங்களுக்கு சில வணிகங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும், சில வணிகங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அதே போல் இறப்பு வீதம், குடிவரவு குடியகல் கொள்கைகள், சனத்தொகை பரம்பல், வீடமைப்பு முறைகள், அப்போ இதை ஒவ்வொன்றும் வணிகங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மக்கள் சூழல் சம்பந்தமாக ஏற்கனவே 2-3 முறை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. ரெண்டு பார்த்தோம்டா மக்கள் சூழல், மக்கள் அதாவது சனத்தொகையில் முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் சந்தர்ப்பம் பெறும் வணிகங்கள் ரெண்டையும் அச்சுறுத்தலையும் வணிகங்கள் ரெண்டையும் குறிப்பிடுக. சனத்தொகையில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்தால் யாருக்கு சாதகம், யாருக்கு ரெண்டு நாளுக்கு இருக்கார்கள். முதியோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஏன்னா முதியோர் மருந்து பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும், முதியோர் பிடிக்கின்ற ஊன்றுகோள்களுக்கான கேள்வி அதிகரிக்கலாம். சில ஆரோக்கிய உணவு யாருக்கு அச்சுறுத்தல் பார்த்த வேண்டாம், உடனடி உணவுப் பொருட்கள், ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் எதிர்க்கலாம், பாதகமான தன்மை காணப்பட முடியும். அதே போல் என்னவர்கள் மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்கள் நோக்கி நகர்வது, மக்கள் கிராமப்புறங்கள் நகரப்புறங்களுக்கு வந்தால் நகரப்புறங்களில் வணிக சந்தர்ப்பம் அதிகரிக்கும், கிராமப்புறங்களில் வணிக சந்தர்ப்பம் குறைவடைந்து காணப்படும். அதே போல் சனத்தொகையில் பெண்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் அதிகரிக்கலாம், சனத்தொகையில் பெண்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சந்தர்ப்பம் பெறும் வணிகம் அச்சுறுத்தலை வணிகம் என்று கேட்கலாம். அப்போ பெண்கள் எண்ணிக்கை அதிகரித்தால் பெண்களுக்கான ஆடைகளுக்கான கேள்வி அதிகரிக்கும், அழகூட்டு நிலையங்களுக்கான கேள்வி அதிகரிக்கும், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள், உடனடி உணவுப் பொருட்கள் இவற்றுக்கான கேள்வி என்ன செய்ய போகுது, அதிகரிக்கப் போகின்றது. ஏன், பெண்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வேலைக்கு போகிறது கூடும், உடனடி உணவுப் பொருட்கள் அதிகமாக வாங்குவார்கள், சில வணிகங்களுக்கு சாதகம் இருக்கும். அதேபோல் பார்த்தோம்னு சொன்னால் பராமரிப்பு நிலையங்கள் அதிகரிக்கலாம். இப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழலுடையும் சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்க முடியும். இளைஞர் தொகை அதிகரிக்கிறது கேட்கலாம், சிறுவர்கள் குழந்தைகள் பிறப்பு அதிகரிப்பில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் அச்சுறுத்தலை கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு குடிவரவு குடியாக இவ்வாறான கேள்விகள் ஒவ்வொன்றையும் கேட்டு இதில் சாதகம் என்ன பாதகம் என்று கேட்கலாம். மக்கள் சூழல் காரணம் பார்த்தது, மக்கள் சூழல் காரணம் பார்த்தோன்றிருக்கலாம். அரசியல் சூழல் பார்த்தனாங்கள், சட்டச்சூழல் பார்த்தனாங்கள், பொருளாதார சூழல் பார்த்தனாங்கள், சமூக கலாச்சார சூழல் பார்த்தனாங்கள். இவ்வாறு மக்கள் சூழல் பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்கள் சூழல் காரணிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்குறது இயற்கை சூழல். இயற்கை சூழல்ன்றது இயற்கையால் எங்களுக்கு கிடைச்ச சூழல் காரணிகள், இயற்கையின் கொடை காரணமாக கிடைச்ச இந்த மலை வீழ்ச்சி, வெள்ளப்பெருக்கு, அதே போல் பார்த்தோம்னா சூறாவளி, இவையெல்லாம் வணிக இயற்கை சூழல் காரணங்கள். இதில் ஏற்படுற மாற்றங்கள் கூட வணிகங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இயற்கை சூழலை பெற ஒவ்வொரு தாக்கங்களும், இயற்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் வணிகங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போன்றன. இப்போ நாங்கள் பார்த்தோம்டா இந்த இயற்கையின் கொடைன்னு சொல்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்க பிள்ளைகள், இயற்கை சூழல் இயற்கையின் கொடை காரணமாக கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து காரணிகளையும் உள்ளடக்கியதே இயற்கை சூழல் ஆகும். இயற்கையின் கொடை காரணமாக கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து சூழல் காரணிகளும் உள்ளடக்கியதே இயற்கை சூழல் ஆகும். இந்த இயற்கை சூழல் காரணிகள் காலநிலை, வெப்பம், மலைவீழ்ச்சி, சூறாவளி, சுனாமி, புயல், மண் சரிவு, இவை எல்லாமே இயற்கை சூழலின்ற காரணிகளாக காணப்படும். இந்த இயற்கை சூழல் ஏற்படுற மாற்றங்கள் கூட வணிகங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மலை வீழ்ச்சி தொடர்ச்சியாக மழை பெய்யுமா இருந்தால், மலை வீழ்ச்சி ஏற்படுமா இருந்தால் இளநீர் குளிர்பானங்களுக்கான கிளியனே போது குறைவடைய போன்றது. மாறாக ஏனைய குளிர்பான மற்ற ஏனியவற்றுக்கான கேள்வி உயர்வாக காணப்பட போன்றது, ஏனியவற்றுக்கான கேள்வி உயர்வாக காணப்பட போன்றது. அதே போல் நாங்கள் பார்த்தோம்னா வெப்பநிலை வெப்பம் கூடவாக இருந்தால் நாங்கள் குளிர் பானங்களை அதிகமாக வாங்குவோம். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் சூடான பொருட்களை குறைத்துக் கொள்வார்கள். ஆனால் இது அதே போல் தான் பார்க்குறது மண் சரிவு, புயல், இவையில் ஒவ்வொன்றில் ஏற்படுற தாக்கங்கள் சில வணிகங்களுக்கு சாதகத்தையும் சில வணிகங்களுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்துவதாக காணப்படும். வணிகச் சூழல்காரனே நாங்கள் படிக்கிறோம், வணிகச் சூழல் வணிகத்தின் மீது சாதகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம், பாதகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நான் பொதுவாக ரெண்டையும் பார்த்து கொண்டு போகிறோம். வணிகச் சூழலில் வர சாதக பாதக தாக்கங்கள் தான் இந்த சூழல் மாற்றங்களாக காணப்பட போன்றன. இது இயற்கை சூழல் காரணிகள் பார்த்தனாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் தொழில்நுட்ப சூழல். இது என்னென்னா
இப்போ தொழில்நுட்பம், நாங்கள் சொல்கிறோம் தொழில்நுட்ப மாற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம். இப்போ தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் எங்களுக்கு நன்மையும் இருக்குது, தீமைகளும் இருக்கின்றது. தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் எங்களுக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் காணப்பட போன்றது. ஏனென்றால் சில சாதகமான மாற்றங்களும் வந்திருக்கு, பாதகமான மாற்றங்களும் வந்திருக்கு. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறி மாறி வர வர, தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு வரேக்கில்லை, வணிகங்கள் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு கருவிகளையும் மாற்றிக்கொண்டு வர வேண்டியிருக்குது, அதை கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்படி மாற்ற முடியுமா இருந்தால் சில அந்த வணிகங்களுக்கு அந்த அடிக்கடி தொழில்நுட்பங்களை மாற்றுறது பாதகமான தன்மையை ஏற்படுத்தும், பாதகமான தன்மையை ஏற்படுத்த போது மூலத்தை அது நிதியை ஈடுபடுத்த வேண்டியிருக்கு. சில உள்ள சில தொழிலாளர்களுக்கு அந்த தொழில்நுட்பம் சார்பான அறிவு இல்லாமல் இருக்கலாம், அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டியிருக்குது. இப்படி பல தாக்கங்கள் இருக்கலாம். ஆனால் பொருட்களில் தரம் கூடும், புதிய வகையான நுட்பங்களை அறிஞ்சு கொள்ளலாம், புதிய வகையான உற்பத்தி முறைகளை அறிஞ்சு கொள்ளலாம். இவையெல்லாம் மனிதங்களுக்கு சாதகமாக காணப்படும். நாங்கள் பார்க்க போகிறது தொழில்நுட்ப சூழல் காரணிகள். பாருங்கோ, மனிதனை கூர்மையுடனாக மாற்றக்கூடிய டிஜிட்டல் மற்றும் நனோ நுட்பங்கள் உள்ளடக்கிய சூழலே தொழில்நுட்ப சூழல். மனிதனை கூர்மையுடனாக மாற்றக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகின்ற டிஜிட்டல் மற்றும் நனோ நுட்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொழில்நுட்ப சூழல்னு சொல்கிறோம். இந்த தொழில்நுட்ப சூழலால் சாதக விளைவுகளும் ஏற்படலாம், பாதக விளைவுகளும் ஏற்படலாம். தொழில்நுட்ப சூழலின் வருகையால் ஏற்பட்ட சாதக விளைவுகள் என்று கேட்டால், தொழில்நுட்ப சூழலின் வருகையால் ஏற்பட்ட சாதக விளைவுகள், பொருட்களின் தரம் அதிகரிக்கலாம், புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளலாம், புதிய உற்பத்தி முறைகளை அறிந்து கொள்ளலாம். தொழில்நுட்ப தலைப்பெண்ட சாதகம். பாதகம், எங்களுக்கு அதிக மூலத்தை ஈடுபடுத்த வேண்டி ஏற்படலாம், அதிக மூலத்தை ஈடுபடுத்த வேண்டி ஏற்படலாம். சில தொழிலாளர்கள் வேலையில்லாமல் போகலாம், சில தொழிலாளர்களுக்கு பயிற்சியை வழங்க வேண்டி ஏற்படலாம். இதெல்லாம் மனிதங்களுக்கு பாதகமான தன்மையை ஏற்படுத்துவதாக காணப்படும். இவை தொழில்நுட்ப சூழல் காரணிகளாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது பூகோள சூழல். பூகோளம் என்றது எங்களுக்கு தெரியும், உலகமயமாக்கல். நாடுகளுக்கு இடையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு உலகத்தை நாங்கள் ஒரு கூரை கொண்டு வந்திருக்கிறோம். உலகமே ஒரு கிராமம், சின்ன கிராமமாக இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே இருந்து கொண்டு இந்த நாட்டு பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுவதுதான் இந்த பூகோள சூழல்னு சொல்லி பார்த்தினாங்க. பூகோள சூழலின் காரணமாக உலகமே ஒரு கிராமம் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லா நாட்டு பொருட்களையும் இல்லை எல்லா இடத்திலையும் பொருட்களை சந்தைப்படுத்தவும் எங்களுக்கு தேவை பொருட்களை பெற்றுக்கொள்ளவும் கூடியதாக காணப்படுவதுதான் இந்த பூகோள சூழல்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு இந்த பூகோள சூழலாலையும் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. பூகோளமயமாக்கலால் எங்களுக்கு நன்மையும் ஏற்பட்டிருக்குது, தீமையும் ஏற்பட்டு காணப்படுது. இந்த பூகோள சூழல் காரணங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் பாருங்கோ, நாடுகளுக்கிடையே காணப்பட்ட இன, மத, மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடுகள் நீக்கப்பட்டு உலகமே ஒரு கிராமம் என்ற அடிப்படையில் பொருட்கள் சேவைகள் நாடுகளுக்கிடையே பரிமாற்றுவதே பூகோள சூழல் எனப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்குது, நாடுகளுக்கிடையே காணப்பட்ட தடைகள் நீக்கப்பட்டு இன, மத, மொழி, கலாச்சார வேறுபாடுகள் இல்லை நீக்கப்பட்டு உலகமே ஒரு கிராமம், உலகமே ஒரு சின்ன கிராமம் என்ற அடிப்படையில் எல்லா நாட்டு பொருட்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுறதுதான் இந்த பூகோளமயமாக்கல். இந்த பூகோளமயமாக்கலால் நன்மைகளும் வந்திருக்குது, தீமைகளும் ஏற்பட்டிருக்கு. உலகமயமாக்கலால் என்ன நன்மை என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் உள்நாட்டு பொருட்களை வெளிநாடுகளை சந்தைப்படுத்தலாம், நாடுகளுக்கிடையில் உறவு தோற்றம் பெறும், நாடுகளுக்கிடையில் சர்வதேச உறவு தோற்றம் பெறும், பொருட்களை ஏற்றுமதி செய்தால் அந்நியச்சலான வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம், புதிய வேலைவாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளலாம், வளங்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இது நன்மை என்று சொல்லலாம். ஆனால் தீமையும் இருக்குது. உள்நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள் நாட்டை விட்டு செல்வார்கள், உள்நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளர்கள்லாம் நாட்டை விட்டு போயிடுற அளவு நல்ல தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். சில உள்நாட்டு பொருட்கள் வரையில் எங்கள் உள்நாட்டு உற்பத்திகள் சில கைவிடப்படும், சில மரபுதியான தொழில்நுட்பங்கள் கைவிடப்படும், சில வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போகும். இது பூகோளமயமாக்கல் ஏற்பட்ட பாதக விளைவுகளாக காணப்படும். பூகோள சூழலின் சாதகமும் இருக்குது, பாதகமும் காணப்பட போன்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பு. இதுவரை நாங்கள் பார்த்தது புறச்சூழல் காரணிகளில் பேரினச்சூழல். இந்த புறச்சூழலுக்கான ரெண்டாக பிரிச்சு நாங்கள், வேலைச்சூழல், பொது பேரினச்சூழல், இந்த ரெண்டையும் புறச்சூழல்னு சொல்லப்படும். இந்த புறச்சூழல் காரணி எல்லாம் வணிகங்களுக்கு சாதகமாக இருந்தால் அது சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பு. புறச்சூழல் காரணிகள் எல்லாம் வணிகத்துக்கு சாதகமாக இருக்கணும். இது வழங்குனர், வாடிக்கையாளர், போட்டியாளர், அரசியல் சூழல், சட்டச்சூழல், பொருளாதார சூழல், இயற்கை சூழல், தொழில்நுட்ப சூழல், பூகோள சூழல், இவை எல்லாமே வணிகங்களுக்கு சாதகமாக இருந்தால் சந்தர்ப்பம், பாதகமாக இருந்தால் அச்சுறுத்தலாக காணப்படும். இது சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்புன்னு அழைக்கப்படும். அடுத்து பார்த்தீங்களா இருந்தால் சவால் அல்லது அச்சுறுத்தல். இந்த புறச்சூழல் காரணம் அனைத்தும் வணிகங்களுக்கு பாதகமாக காணப்படுவதே சவால் அல்லது அச்சுறுத்தப்படும். அந்த புறச்சூழல் காரணம் அனைத்தும் நிறுவனங்களுக்கு பாதகமாக காணப்படுவதே சவால் அல்லது அச்சுறுத்தல் ஆகும். வட்டி வீதம் உயர்வடைவது, இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றமை, சனத்தொகை நகரப்புறங்கள் இந்த கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் நோக்கி நகர்கின்றமை, வேலையில்லா பிரச்சனை அதிகரிக்கப்படுமை, அரசு கட்டுப்பாடு அதிகரிக்கப்படுகின்றமை, புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை, பொதுநிலை மட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிகரிப்புகள், இவையெல்லாம் சவாலாக காணப்படும். புறச்சூழல் சாதகமாக இருந்தால் சந்தர்ப்பம் அல்லது வாய்ப்பு, பாதகமாக இருந்தால் சவால் அல்லது அச்சுறுத்தல் அழைக்கப்படும். நாங்கள் பார்த்தது வணிகச்சூழல் பகுதிகளை பார்த்தினாங்க. இப்போ நாங்கள் பிள்ளைகள் நாங்கள் பார்த்துருக்கிறோம், பிள்ளைகளே வணிகத்தின்
அறிமுகம், வணிக பின்னணியும் வணிக சூழலும் என்ற பகுதியைத்தான் நாங்கள் இதுவரை பார்த்திருக்கின்றோம். வணிகத்தின் பின்னணியும் வணிகச் சூழலும் என்ற பகுதிகள். அதில் நாங்கள் வணிக பின்னணியில் வணிகத்தின் அறிமுகத்தை பற்றி பார்த்துட்டு வந்தாங்க. இந்த வணிகச் சூழலில் அகச்சூழல் புறச்சூழல் வேண்டும், அகச்சூழல் சாதக பாதகங்கள், புறச்சூழல் ரெண்டாக பிரிக்கலாம், வேலை சூழல் பொது பேரெண்ட சூழல் வேண்டும். இந்த புறச்சூழலில் சாதக பாதகங்கள், புறச்சூழல் சாதகமாக இருந்தால் சந்தர்ப்பம், பாதகமாக இருந்தால் அச்சுறுத்தல் அல்லது சவால் என்று பார்த்தனாங்க. இதுவரை நாங்கள் பார்த்தது இந்த வணிக பின்னணி என்பது. இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். இந்த நாங்கள் இதுவரை பார்த்த வணிக பின்னணி என்பது உங்களுக்கு பயனுள்ள பகுதியாக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த கல்வி வகுப்பறை சம்பந்தமான விடயங்களில் அல்லது இந்த வகுப்பறையின் ஒளிப்பதிவை நீங்கள் சேனல் என்ஐயினூடாகவும் பார்த்து பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் இந்த வகுப்பறையை இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. மாணவர்களே, நன்றி, வணக்கம்.